கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரா டு த சேனல். நான் தான் உங்க நூரா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாடன் ஸ்பைசி பீஃப் கறி தான் பார்க்க போறோம். எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்ன மலையாளத்தில் பேசுங்க, தமிழில் பேச மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் யூடியூப்ல யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழுக்கு வீடியோஸ் பார்ப்பாங்க, மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாளத்தில் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சேனல்ல இனிமேல் தமிழ்லையும் மலையாளத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல கேட்கலாம், மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாளத்துல கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நூறாவுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எங்க வீடியோஸ் வரலன்னா அந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், அஸ்லாம் வலைக்கும். எல்லாருக்கும் சுகானோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன தமிழில் பேசுகிறேன் மலையாளத்துலையும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ரெண்டு லாங்குவேஜிலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டு லாங்குவேஜ்லேயும் நான் குக் பண்ணுறது வந்து ரெண்டு லாங்குவேஜ்லேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரெண்டு லாங்குவேஜும் தெரியும். ஸோ நான் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்துட்டு நான் பரையனது மனசிலாகவும் தோணுது. ஸோ நான் ரெண்டு லாங்குவேஜிலும் பண்ணி தரான் போவாணும். ഞാൻ എന്ത് ചെയ്യാൻ പോണെന്ന് ഞാൻ വരുന്ന എല്ലാ വീഡിയോസിലും രണ്ട് ലാംഗ്വേജിലും ഞാൻ പറഞ്ഞു തരും. തമിഴ്, മലയാളം, ഇതിലാണ് ഞാൻ പറഞ്ഞു തരാൻ പോണത്. ഇന്ന് നമ്മൾ ചെയ്യാൻ പോണത് നാടൻ സ്പൈസി ബീഫ് കറിയാണ് ഞാൻ ചെയ്യാൻ പോണത്. എനിക്ക് നമ്മൾ പണ പോറത് ബീഫ് കറി പണ പോറോ. അതുക്ക് എന്നെന്നാ தேவையோ അതതാണ് എനിക്ക് சொல்ல போறேன். അതിന് ആവശ്യമുള്ള സാധനങ്ങൾ, ചുവന്ന മുളക് 10 എടുത്തിട്ടുണ്ട്, കുരുമുളക് 1/2 ടീസ്പൂൺ എടുത്തിട്ടുണ്ട്, ജീരകം 1/2 ടീസ്പൂൺ, പെരിഞ്ചീരകം ചെറുതായിട്ട് എടുത്തിട്ടുണ്ട്, 2 പട്ട ഗ്രാം ഏലക്ക, അരിഞ്ഞു വെച്ച തേങ്ങ, കരിവേപ്പില. ഇത് ആണ് എടുത്തിട്ടുണ്ട്. ഇതാണ് ഇതിന് ആവശ്യമുള്ള സാധനം. ഇതൊക്ക് തേവയാണ് പൊരുൾ ഇവളതാ. ഇത് ഉപ്പ്, വെളിച്ചെണ്ണ, തേങ്കണ്ണയിലതാണ് നമ്മൾ എനിക്ക് ചെയ്യ പോറോം. ഏന്നാ தேங்காய்ல செய்யும் போது இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து தேங்காய்ல தான் செய்ய போறோம். பின் 1/2 கேஜி பீஃப் எடுத்துட்டோம். வெளுத்துள்ளி, இஞ்சி சிறு சிறுதாய்ட்டு அரிஞ்சு வச்சிட்டு. இதான இதன் ஆவசியம். பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை தான் நம்ம செய்ய போறோம். இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு எப்படி செய்ய போறோங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நம்மள இப்போ அரைக்கணும். ഇത് നമ്മളിപ്പോൾ അരക്കാൻ പോവാണ്. ഇത് മുളക്, ചുവന്ന മുളക്, തേങ്ങ, ഇതെല്ലാം പോട്ട് നമ്മൾ എനിക്ക് അരക്കണം. എല്ലാം വറുത്ത് വറുത്തിട്ടാണ് അരക്കുക. പക്ഷെ നമ്മൾ ഇത് ഇങ്ങനെ അരച്ച് ചെയ്യുമ്പോൾ ഇനിയും കൂടുതൽ ടേസ്റ്റ് ഉണ്ടാവും. സോ നമ്മൾ വറുത്ത് അരക്കാം. എല്ലാം കൂടിയിട്ട് നമുക്കിപ്പോൾ മിക്സിയിൽ ഇട്ടിട്ടുണ്ട്. ഇതിപ്പോൾ നമ്മൾ നല്ല ഗ്രൈൻഡ് ചെയ്യും. ഇപ്പോൾ ഞാൻ ഇത് നല്ല മിക്സിയിൽ അരച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. ഇത് നല്ല നേരത്തെ ഇപ്പോൾ റെഡി പണി വെച്ചിരിക്കേ. ഇത് നമ്മപ്പോൾ ഒരു ബൗളിൽ പോട്ടിട്ട് നമ്മളൊരു ബൗളിൽ നമുക്ക് തനിച്ചെടുത്ത് വെക്കാം. നല്ല നല്ല നൈസിൽ അരക്കണം. நைஸா அரைச்சுக்கோங்க. இது நம்ம இப்போ பீஃப் எடுத்து ஒரு பவுலில் இடாம் எடுத்துட்டு. நம்மளிப்போ அரைச்சு வச்ச ஈ மிக்ஸும் கூடிட்டு இதில் இப்போ இட்டு கொடுக்கணும். இட்டு கொடுக்கணும். ഇതിപ്പോൾ നല്ലോണം ഇളക്കി കൊടുക്കാം. നല്ല എല്ലാ ഭാഗത്തും പടർന്ന് വരെ മിക്സ് ചെയ്ത് കൊടുക്കാം. നമ്മൾ ഇറച്ചി വന്നിട്ട് കുക്കറിൽ വേവിക്കണ്ട. കറി വന്ന് കുക്കറിൽ വേഗം വെക്ക വേണ്ട. ഞാൻ ഇത് വെറും വന്ന് എണ്ണയിൽ മട്ടുന്നാ ചെയ്യ പോകും. തണ്ണിയെല്ലാം ഊട്ടാമ ലൈറ്റ തണ്ണി ഊത്തി വെറും വന്ന് എണ്ണയിൽ മട്ടുന്നാ ചെയ്യ പോകും. സോ ഇത് നല്ല നമ്മളിങ്ങനെ മിക്സാക്കി കൊടുക്കാം. എല്ലാ ഭാഗത്തും ഇങ്ങനെ മിക്സാക്കി കൊടുക്കാം. പാൻ നല്ല ചൂടായതിൻ്റെ ശേഷം, പാൻ നല്ല ചൂടായതിനപ്പുറം നമ്മൾ എടുത്ത് വെച്ച വെളിച്ചെണ്ണ ഒഴിച്ച് കൊടുക്കാം. തേങ്ങണ്ണ ഊറ്റി കൊടുക്കുക. എണ്ണ ഇപ്പം നല്ല ചൂടായിട്ടുണ്ട്. നമ്മൾ ചൂടായാൽ നോക്കാം. ചൂടായിട്ടുണ്ട്. ഇപ്പം നമ്മൾ ചെയ്ത് വെച്ച ഇത് നമുക്ക് ഇതിനോട് ഇട്ട് കൊടുക്കാം.
நம்ம செஞ்சு வச்ச இந்த மசாலா எல்லாம் பீஃப்ல தடவி வச்சது இதுல போட்டு கொடுக்கலாம். இது இப்போ நல்லாலும் ஒன்று எண்ணெயில் தட்டுன வரை நமக்கு ஒன்று இலக்கி கொடுக்காம் நல்லா இதில் மசாலாலாம் அந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா இலக்கி கொடுங்க. மண்டல இப்போ நமக்கு இது நம்ம எடுத்து வச்ச உப்புட்டு கொடுக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லோணும் ஒன்று இறக்கி கொடுக்கும். நமக்கப்போ இதில் ஞான அரைச்சி வச்சதிൻ്റെ அதிൻ്റെ பகுதியൊക്കെ അതിൻ്റെ ഉള്ളിൽ ഉണ്ടാവില്ലേ, അതിൻ്റെ ഒഴിച്ച വെള്ളമാണ്. அந்த இதில் இருக்கிற தண்ணியை மிக்சியில் நம்ம பாதி இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி அப்படின் அந்த தண்ணி தான் இது. அது ஒரு பவுல், அதில் இருக்கிற பவுலில் இருக்கிற தண்ணியை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு இது நம்ம எல்லாம் இது அதிக சேஷம் வெள்ளக்கு ஒழிச்சிட்டு ஒரு இலக்கிளக்கி கொடுத்ததின் சேஷம் நமக்கு இது ஒன்று மூடி வச்சிட்டு இடக்கிடக்கு வந்து ஒன்று ஒரு 5 மினிட்டோ ஒரு 10 மினிட்டோ கழிஞ்சிட்டு வீண்டும் வந்து ஒன்று இலக்கி கொடுக்காம் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சிருவோம். மூடி வச்சிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்மள மூடி வச்சது ஓப்பன் செய்ய ஒரு 10 மினிட் கழிஞ்சிட்டு இங்கே உண்டாகும். நம்மளது நல்ல வேவுண்டோன்னு நோக்காம். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வெந்திருக்கானு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வேகலாட்டினா சில பீஃப் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வேகாது, ஆனால் இது குக்கரில் போட்டு வேக வச்சா டேஸ்ட் வராது. அதனால்தான் வந்து நம்ம இது இந்த மாதிரி பேன்லேயே செய்கிறோம். வேகலைன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நமக்கு இது நல்லா சுத்திலே கொஞ்சம் கூட ஊற்றி கொடுக்கலாம். ஊற்றின சேஷம் நமக்கு ஒன்று நல்லா இணக்கி கொடுக்காம். இலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட நல்ல வேவ் வந்ததின் சேஷம் நமக்கு ஓப்பன் ஆகாம். கொஞ்சம் கூட இதாகட்டே, கொஞ்சம் கூட நமக்கு மூடி வச்சிட்டு ஒரு 5 மினிட் ஒரு 10 மினிட் கழிஞ்சிட்டு வீண்டும் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு இது ஓப்பன் செய்ய நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டுண்டு. அது வரன வரை நமக்கு நல்ல வேவ் உண்டாகணும். நல்ல வெந்துட்டுண்டு, நல்ல எண்ணெய் நல்ல தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இது கிரேவி ஆயிடுச்சு. இதுப்போ நமக்கு லேசம் கறிவேப்பிலை எல்லாம் இங்கே இட்டு கொடுக்காம். இங்கே மல்லி இலையும் இட்டு கொடுக்காம். இதுப்போ ரெடி ஆகிட்டு நம்ம நாடൻ ஸ்பைசி பீஃப் கறி இப்போ இவ்வளோ ஃபுல் ரெடியான. ரெடி, நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. ஸ்பைசியான பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பீஃப்ல தான் செய்யணும்னு கிடையாது, சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயும் செஞ்சா நல்ல டேஸ்டா இருக்கும். நமக்கு அந்த மசாலா தான், நான் சொன்ன அந்த மசாலா தான் இதுல பயங்கர ஸ்பெஷல். சூப்பரா இருக்கா. இப்போ நம்மளோட அடிப்பொளி ஸ்பைசி பீஃப் கறி ரெடி ஆயிட்டுண்டு. புளி நல்ல டேஸ்டியாக நாடൻ பீஃப் கறி எப்படி இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா போட்டு செஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா. இது கூட நான் தேங்காய் ரைஸும் பீஃப் கறியும் தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்காய் சோறும் பீஃப் கறியான நம்ம எடுத்துட்டோம். ஈ பீஃப் கறி
നമ്മൾ ചപ്പാത്തി പത്തിരി എല്ലാ ഫുഡിനും നമുക്ക് ഇത് നല്ലൊരു ഗ്രേവി ആയിട്ട് നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ടാവും. ഇത് തേങ്ങാച്ചോറ് അടിപൊളി റെസിപ്പിയാണ്. നിങ്ങളും കൂടി വീട്ടിൽ ട്രൈ ചെയ്ത് നോക്കൂ, നിങ്ങൾക്ക് ഒരുപാട് ഇഷ്ടപ്പെടും. എല്ലാവരും വീട്ടിൽ ട്രൈ ചെയ്ത് നോക്കണം. എല്ലാവരും വീട്ടിൽ ട്രൈ പണി. എൻ്റെ വീഡിയോ ഉങ്ങൾക്ക് പിടിച്ചിരുന്നു വെച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ക, കമൻറ്റ് പണുങ്ക, ഷെയർ പണുങ്ക, മറക്കാമ സബ്സ്ക്രൈബ്.